அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம். இலங்கை தமிழர் வரலாறு 4. இலங்கையின் பூர்வக்குடி, ஆதிக்குடி, நாகர் இயக்கர் எனப்பட்ட தமிழர்களே என்று மகாவம்சமே கூறியுள்ளது. இருப்பினும் அதையே பல ஆய்வாளர்களும் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். ஆனால் சிங்கள ஆய்வாளர்களும் சிங்கள இனவாத பௌத்த கும்பலும் இதனை தொடர்ந்து மறுத்து வருகிறது. இலங்கை வரலாறு என்பதே விஜயனுக்கு பிறகுதான் தொடங்குகிறது. விஜயனே இலங்கையினுடைய வளர்ச்சி அடைந்த நாகரிகத்தை உருவாக்கினான். விஜயனே இலங்கையில் முதல் முடியாட்சியை நிறுவினான். விஜயனுடைய வழிமரபில் வந்தவர்களே இலங்கையில் பண்பாடு, நாகரிகம், மொழி என அனைத்தையும் உருவாக்கினார்கள் என்பது போன்று கூறி வருகிறார்கள். இதனை கேட்பதற்கு மிகவும் வேடிக்கையாக உள்ளது. மனிதர்களாக பிறந்தோம் என்று கூறிக்கொள்ளும் நாகர் இயக்கர்கள் விலங்கு போன்று வாழ்ந்தார்களாம். காட்டு விலங்கான சிங்கத்திற்கு பிறந்த சிங்கபாகுவினுடைய மகனான விஜயன் வழியில் வந்தவர்கள் மனித நாகரிகத்தை உருவாக்கினார்களாம். விஜயனுடைய வருகைக்கு முன்பே அங்கு தமிழ் அரசுகள் இருந்தது என்பதற்கு ஏராளமான சான்றுகள் உள்ளது. விஜயனுடைய வருகைக்கு முன்பே அங்கு முடியாட்சியும் இருந்துள்ளது. இவை அனைத்தையும் மறைத்துவிட்டு விஜயனே இலங்கையினுடைய வளர்ச்சிக்கு காரணம், இவனே இலங்கையினுடைய நாகரிகத்திற்கு காரணம் என்று கூறுவது மூடத்தனமாக உள்ளது. அப்படியே விஜயனால் தான் வளர்ச்சி அடைந்தது என்றாலும் கூட விஜயனை திருமணம் செய்து கொண்ட பெண்கள் இருவரும் தமிழர்களே ஆவார்கள். ஒருவள் ஏக்கர் குலப்பெண் குவேனி, மற்றவள் பாண்டியனுடைய மகள் ஆவாள். ஒரு வீடு சுத்தமாக இருப்பதற்கும் பிள்ளைகள் நாகரிகமாகவும் கட்டுப்பாடோடு வளர்வதற்கு காரணம் தாயே தவிர தந்தை அல்ல. தந்தை சம்பாதித்து கொடுப்பதோடு சரி. இவர்கள் கூறுவது போன்று பார்த்தாலும் சிங்களவர்களுடைய தாய் வழி தமிழ் வழியே ஆகிறது. இவ்வாறு பார்த்தாலும் நாகரிகம் வளர்ந்தது இலங்கையில் தமிழர்களாலேயே அன்றி சிங்களவர்களால் அல்ல என்பதே எனது வாதமாகும். விஜயனுக்கு வாரிசு இல்லை. விஜயனை தொடர்ந்து அவனது தலைமை அமைச்சனான உபதீசன் தம்பண்ணையனுடைய அடுத்த அரசனானான். இவன் புதியதாக உபதேசகாமம் என்ற ஒரு பகுதியை தலைநகராக நிறுவி தனது ஆட்சி பகுதியை மாற்றிக்கொண்டான். இவனை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தவன் பண்டு வாசுதேவன் ஆவான். பண்டு வாசுதேவன் விஜயனுடைய சகோதரனான சுமிந்தாவினுடைய மகன் என்றும், விஜயனுக்கு வாரிசு இல்லாமல் இறந்தவுடன் அதனால் வரையில் காபந்து அரசராகத்தான் உபதீசன் இருந்தான் என்றும், விஜயனுடைய தளபதிகள் வட இந்தியாவிற்கு சென்று கலிங்க நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருந்த சுமந்தாவினுடைய மகனை அழைத்து வந்து இலங்கையில் அவரை அரசனாக்கினார்கள் என்று மகாவம்சம் வழக்கம்போல் புழுகும் மூட்டையை அவித்து விடுகிறது. மகாவம்சமே தீபவம்சத்திலிருந்து எழுதப்பட்டது. மகாவம்சத்திற்கு முன்பு எழுதப்பட்ட தீபவம்சத்திலோ பண்டு வாசுதேவன் என்பவன் பாண்டியனுடைய மகன் என்றே கூறுகிறது. அதாவது விஜயன் பாண்டியனுடைய மகளை திருமணம் செய்து கொண்டான். விஜயனுக்கு வாரிசு இல்லை என்றவுடன் தனது மைத்துனனான பாண்டியனுடைய மகனை இலங்கை கொண்டு வந்து அவனை அரசனாக்கினார்கள் என்பதே உண்மையான வரலாறாகும். இதையும் வழக்கம்போல் சிங்கள ஆய்வாளர்களும் சிங்கள பௌத்த பிக்குகளும் மறைத்து விட்டார்கள். கலிங்க நாட்டில் விஜயன், சிங்கபாகு, சுமிந்தா போன்றவர்கள் இருந்ததற்கான எந்தவிதமான ஆதாரமும் இல்லை. இவர்கள் கூறும் மகாவம்சத்தில் மட்டுமே உள்ளது. கலிங்க நாட்டில் எந்தவிதமான ஆதாரமும் இல்லை என்பதே உண்மையாகும். தமிழ் ஆய்வாளர்கள் பண்டு வாசுதேவனை பண்டுவாசன் என்று அழைக்கிறார்கள். பண்டு என்றால் பழமை என்பது பொருள். அது மட்டும் அன்று பண்டு என்பது பாண்டியர்களை குறிக்கக்கூடியதாகும். வெளிநாட்டில் இருந்து வந்த பிலினி, மெகஸ்தனிஸ் போன்ற பயணிகள் அனைவரும் பாண்டியர்களை பண்டு என்றே அழைத்துள்ளார்கள். எனவே பாண்டிய மரபில் வந்தவரே பண்டு வாசன் ஆவார். இவரை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தவர் அபயன். அபயன் என்பது கபயன் என்பதிலிருந்து தெரிந்த சொல்லாகும். கபயன் என்றால் சிவனை குறிக்கக்கூடியதாகும். இதுவும் தூய தமிழ் பெயராகும். இவரை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தவர் தீசன். ஈசன் என்பதே தீசன் என மருவியது. இதுவும் தூய தமிழ் பெயராகும். இவரும் பாண்டிய மரபில் வந்த அரசரே ஆவார். ஆனால் இவர்கள் அனைவரையும் ஆரிய மரபில் வந்த விஜயனுடைய வாரிசுகள் என்று வழக்கம்போல் கூறி வருகிறார்கள் சிங்கள ஆய்வாளர்கள். தீசனை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தவர் பண்டு கபயன் ஆவார். பண்டு என்றால் பழமை, பாண்டியன் என்றும், கபயன் என்றால் சிவனையும் குறிப்பதாகும். இவர்தான் முதன் முதலில் தனது தலைநகரை அனுராதபுரத்திற்கு மாற்றியவர். இலங்கையினுடைய வரலாற்று சிறப்பு மிக்க தலைநகரே அனுராதபுரம் ஆகும். அனுராதபுரமே பிற்காலத்தில் இலங்கையினுடைய முதன்மை தலைநகராக விளங்கியது. அனுராதபுரம் ஏறக்குறைய 1400 ஆண்டுகாலம் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தலைநகராக விளங்கியது. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தலைநகரை உருவாக்கியவர்தான் பண்டுகபயன் எனப்பட்ட பாண்டிய அரசர் ஆவார்.
கிமு 474 பண்டுகபயனுடைய ஆட்சி தொடங்கியது. அந்த காலகட்டத்தில்தான் அனுராதபுரமும் இலங்கையினுடைய தலைநகராக மாறியதாக கூறப்படுகிறது. அதிலிருந்து கிபி 1000 ஆண்டுகள் வரையிலும் இலங்கையினுடைய முதன்மை தலைநகரம் அனுராதபுரமே ஆகும். கிபி 1000 பிற்கால சோழ பேரரசனுடைய அரசனான முதலாம் ராஜராஜ சோழனுடைய படையானது ஈழத்தை கைப்பற்றி அனுராதபுரத்தை வீழ்த்தி தீக்கி இரையாக்கி அத்தலைநகரையே அழித்துவிட்டு பொலநறுவையில் புதிய தலைநகரை உருவாக்கினார்கள் ஜனநாத மங்கலம் என்ற பெயரில். இவ்வாறு 1400 ஆண்டு காலம் சிறப்புமிக்க அனுராதபுர தலைநகரை உருவாக்கியவர் பண்டுகபயன் ஆவார். இவரை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தவர் மூத்த சிவன் ஆவார். தூய தமிழ் பெயராகும். ஆனால் இவர் ஆரிய இளவரசராம். இவரை முத்து சிவன் என்று கூட அழைக்கிறார்கள். முத்தும் பாண்டியர்களுக்கு தொடர்புடையது. பாண்டியர்களுடைய முதன்மையான வர்த்தக பொருளே முத்து ஆகும். இன்று வரையிலும் பாண்டிய நாட்டில் கொற்கை துறைமுகத்தில் முத்து குளித்தல் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த வண்ணமே உள்ளது. இவ்வாறு பாண்டிய வழியில் வந்த அரசர்களே இவர்கள் ஆவார்கள். முத்து சிவனனுடைய மூத்த மகனே தேவநம்பியதீசன் ஆவார். தேவநம்பியதீசன் அடுத்த அரசரானார். இவரது ஆட்சி காலத்தில்தான் இலங்கையில் முதல் பிளவு என்பது உருப்பெற்றது என்றால் மிகையாகாது. ஆம், அதனால் வரையில் இலங்கையில் சிங்களம் தமிழ் என்ற வேறுபாடு இல்லை. இலங்கையினுடைய மூல மொழியான எழு மொழியையே அனைத்து மக்களும் பேசி வந்தார்கள். தேவநம்பியதீசன் தான் தனது ஆட்சி காலத்தில் முதன் முதலில் பௌத்த மதத்தை தழுவுகிறார். அசோகருடைய மகன் மகள் என இருவரும் இலங்கைக்கு வந்து பௌத்த மதத்தை நேரடியாக தேவநம்பியதீசனிடம் பரப்புகிறார்கள். தேவநம்பியதீசனும் பௌத்த மதத்தை ஏற்கிறார். இவ்வாறு இலங்கையில் பௌத்த மதத்தை ஏற்ற முதல் அரசர் தேவநம்பியதீசன் ஆவார். அரசனே பௌத்த மதத்தை ஏற்றதால் இலங்கையினுடைய பெருவாரியான குடிமக்கள் பௌத்த மதத்திற்கு மாறினார்கள். இங்குதான் முதல் பிளவு உருவானது. பெருவாரியான மக்கள் பௌத்த மதத்தை ஏற்றாலும் கூட ஒரு சில மக்கள் ஆதி மதத்திலேயே தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். பௌத்த மதத்திற்கென்று தனி மொழி தேவைப்பட்டது இலங்கையில். ஆம், கிறிஸ்துவ மதத்திற்கு ஒரு லத்தீன் மொழியும் இஸ்லாமிய மதத்திற்கு ஒரு அரேபிய மொழியும் யூத மதத்திற்கு ஒரு ஹீப்ரு மொழியும் இருந்தது போல பௌத்த மதத்திற்கு ஒரு பாலி மொழி இருந்தது. ஆனால் இலங்கையில் பொதுவாக பேசிய மொழியாக இருந்தது தமிழ் மொழியாகும். இந்த தமிழ் மொழியை விடுத்து பாலி மொழியையும் தமிழ் மொழியையும் கலந்த ஒரு புதிய மொழி கலப்பாக உருவானதே சிங்கள மொழியாகும். சிங்கள மொழி தேவநம்பியதீசனுடைய ஆட்சி காலத்திலேயே உருப்பெற்றுவிடவில்லை. சிங்கள மொழி உருவாகுவதற்கும் சிங்கள மக்கள் உருவாகுவதற்கும் பிள்ளையார் சுழி இட்டது தேவநம்பியதீசனே என்றால் மிகையாகாது. இவரை தொடர்ந்து வந்த பௌத்த ஆட்சியாளர்கள் தான் அங்கிருந்த மற்ற மக்களிடமிருந்து தங்களை வேறுபடுத்திக் கொள்வதற்காக அவர்கள் பேசிய தமிழ் மொழியை விடுத்துவிட்டு புதிய மொழியை உருவாக்க முனைந்தார்கள். இவ்வாறு உருப்பெற்றதுதான் சிங்கள மொழியாகும். தேவநம்பியதீசனை தொடர்ந்து வந்த ஆட்சியாளர்கள் அனைவரும் பௌத்த மதத்தை போற்றியதால் மற்ற மதத்தை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்றுதான் கூற வேண்டும். இதனால் பௌத்த மதத்திற்கு அதிக கொடைகள் வழங்கப்பட்டது. ஆரம்பத்தில் இலங்கையில் தமிழ் சிங்கள என்ற வேறுபாடுகள் இல்லை, பௌத்தம் மற்றும் பிற மதம் என்ற வேறுபாடே இருந்தது. இது நாளடைவில் பௌத்தம் சைவம் என்று மாறி தற்பொழுது பௌத்தம் இந்து என மாறிவிட்டது. இவ்வாறு பௌத்தத்திலிருந்து மற்றவர்கள் அனைவரையும் சிங்களவர்கள் ஏற்க மறுத்தார்கள். இவர்கள் அனைவரையும் ஒரு மக்களாகவே அவர்கள் மதிக்கவில்லை. பௌத்தத்தை தவிர்த்து இலங்கையில் வாழும் மற்ற மக்கள் அனைவரும் விலங்குகளை விட கீழ்த்தரமானவர்கள் என்றே இன்று வரையிலும் பௌத்த பிக்குகள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். எனவேதான் அவ்வப்பொழுது இலங்கையில் சண்டை நேரும் பொழுது தமிழர்கள் மற்றும் மற்ற மக்களை சிங்களவர்கள் கீழ்த்தரமாக நடத்துவதும் கொடூரமாக கொலை செய்வதும் போன்றவை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதற்கு மூல வித்திட்டது தேவநம்பியதீசன் என்றால் மிகையாகாது. இந்த தேவநம்பியதீசன் இவருக்கு முன்னர் வந்த அனைத்து அரசர்களும் ஈழத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஈழ பாண்டிய வம்சத்தைச் சேர்ந்தவர்களே. இவர்கள் அனைவரும் நாக வம்சத்து மன்னர்களே ஆவார்கள். விஜயன், உபதீசன் என்ற இருவரை தவிர்த்து மற்ற அனைவருமே தூய தமிழர்கள் ஆவார்கள். இந்த விஜயன் இலங்கைக்கு வந்தது என்பதே இது நாள் வரையில் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட முடியவில்லை என்பதே உண்மையாகும். உண்மை இவ்வாறு இருக்க பௌத்தம் சிங்களம் போன்ற வேறுபாடுகளை ஆரியர்கள் வலிய புகுத்தி சகோதரர்களாக இருந்த சிங்களவர்களையும் தமிழர்களையும் வேறுபடுத்தி விட்டார்கள் என்பதே உண்மையாகும். திராவிட நாடு முழுவதுமாக ஆதி தமிழ் மொழி பேசப்பட்டு கொண்டிருந்தது. அந்த ஆதி தமிழ் மொழியை சிதைத்து கன்னடம் தெலுங்கு மலையாளம் என்று இந்தியாவில் ஆரியர்கள் எவ்வாறு தமிழை குறுக்கினார்களோ தமிழினுடைய
வளர்ச்சியை சிதைத்தார்களோ அதே வேலையைத்தான் இலங்கையிலும் செய்துள்ளார்கள். இங்கு செய்தவர்கள் ஆரியர்கள் இந்துக்கள் என்று தங்களை கூறிக்கொள்ளுகிறார்கள். அங்கு செய்தவர்கள் ஆரியர்கள் பௌத்தர்கள் என்று தங்களை கூறிக்கொள்ளுகிறார்கள். இங்கு இந்துக்களாக காட்டிக்கொள்ளும் ஆரியர்கள் அங்கு பௌத்தர்கள் என்று கூறிக்கொள்ளுகிறார்கள். ஆக மொத்தம் அவர்களுக்கு முதன்மையானது தாங்களே உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று கூறுவதே ஆகும், வேற எதுவும் இல்லை. சரி, முதன் முதலில் சிங்கள தமிழர் சண்டை என்பது எங்கு உருப்பெற்றது, எவ்வாறு சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையேயான பகை அதிகமாகியது என்பதை அடுத்த தொடரில் காணலாம். வரலாறு தொடரும். நன்றி.